Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம கிட்ட ஸ்கின் ஒயிட்னிங்காக என்னெல்லாம் சோப் இருக்கு? எந்த சோப் என்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்கு நல்லா இருக்கும், சூட்டபிள் ஆகும், எவ்வளவு சீக்கிரம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோட் மில்க் சோப். இந்த கோட் மில்க் சோப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணது ஸ்கின் ஒயிட்னிங்காக, ஒரு நல்ல ஒரு ஃபேர்னஸ்க்காக. இந்த கோட் மில்க் சோப்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்கான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கான மேக்கிங் வீடியோ நான் சேனல்ல போட்டிருக்கேன், நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, இந்த கோட் மில்க் சோப்பு வந்துட்டு பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும் செட் ஆகாது, மற்றபடி எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சோப் வந்துட்டு ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு மேலேருந்து தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த கோட் மில்க் சோப் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் ஆகுது நம்ம கம்பல்சரி நம்ம ஃபேஸில் கையிலலாம் போட்டு வாஷ் பண்ணணும். குளிக்கும் போதும் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம், வந்து நடுவில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் இந்த கோட் மில்க் சோப்பால். செகண்ட் பார்த்தீங்கன்னா நலுங்கு சோப் நம்ம ரெடி பண்ணும், அதாவது கோட் மில்க் சோப் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணது நலுங்கு சோப். இந்த நலுங்கு சோப்போட பெனிஃபிட் என்ன, எதுக்காக இந்த நலுங்கு சோப் நாங்கள் ரெடி பண்ணோம்னா, பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க ஃபேர்னஸ்க்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோட் மில்க் சோப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது, அதனால் அவங்களுக்கு வேறு நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்காக சேம் டைம் பிம்பிள்ஸையும் க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சோப் ரெடி பண்ண நினச்சோம், அந்த டைமில் ரெடி பண்ணால் தான் இந்த நலுங்கு சோப்பு. இந்த நலுங்கு சோப் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் வீடியோ நான் போடுறேன், நம்ம கிட்ட இருக்க எல்லா சோப் மேக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன். என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், நிறைய பேர் நம்ம கிட்டே சோப் மேக்கிங் வீடியோ நம்மளுடைய சேனலில் பார்த்து நிறைய பேர் ஓனாக அவங்களே வந்து சோப் மேக் பண்ணி நிறைய பேர் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களே ஒரு சொந்த தொழில் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். எங்களாலும் முடிஞ்ச ஒரு நல்லது யாருக்கோ ஒருத்தவங்க செய்கிறோன்றது ஒரு சந்தோஷம் தான். இந்த நலுங்கு சோப் எப்படி ரெடி பண்ணுறோன்ற மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த நலுங்கு சோப் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸும் சரி பண்ணும், சேம் டைம் பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் நல்ல ஒரு ஃபேராக நல்ல ஒரு க்ளோவாக மாற்றும். இந்த நலுங்கு சோப் வந்துட்டு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணுறோம், ஏன்னா மஞ்சள் வந்துட்டு ஆண்களுக்கு ஆட் பண்ணக்கூடாதுனால ஆண்களுக்கு தனியாக மென் நலுங்கு சோப்புனும் பெண்களுக்கு நார்மல் நலுங்கு சோப்பு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க நலுங்கு சோப் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சோப். இந்த பீட்ரூட் சோப் வந்துட்டு ஃபார் ஆல் ஸ்கின் டைப்புக்கும் சூப்பராக இருக்கும், ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாருக்குமே சூப்பராகும். ஏன்னா காமனாக எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதால் ஸ்பெஷலாக ரெடி பண்ணதான் இந்த பீட்ரூட் சோப். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி, ஏன்னா நியூ ப்ராடக்ட் இந்த பீட்ரூட் சோப், ஆனால் வந்து அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னா சோப் யூஸ் பண்ணோம், சூப்பராக இருக்கும், நல்லா ப்ரைட்டாக இருக்குது, டர்ன்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு, ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது. ஸோ இந்த பீட்ரூட் சோப் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்ற இந்த சோப் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அவ்வளோ கமெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ இந்த பீட்ரூட் சோப்பும் ஸ்கின் ஒயிட்னிங்கான சோப்பு தான். இதுக்கான மேக்கிங் வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் ஒயிட்னிங்கான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கும், சேம் டைம் பிம்பிள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் செட் ஆகிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் சோப். ஸோ கேரட் சோப்பும் ஸ்கின் ஒயிட்னிங்கான சோப்பு தான். ஸோ இந்த கேரட் சோப்லேயும் வந்துட்டு மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்கின் ஒயிட்னிங்கான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். ஃபார் ஆல் ஸ்கின் டைப், எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இந்த கேரட் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு கேரட் பீட்ரூட் ஜூஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், அது எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கின் கலர் கொடுக்கும்னு. ஸோ அதையே நம்ம சோப்பாக ரெடி பண்ணோன்னா டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பட்டர் அணி சோப். இந்த ஓட்ஸ் பட்டர் அணி சோப் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், மெலஸ்மா, டார்க் மார்க்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெஷலாக ரெடி பண்ணால் இந்த ஓட்ஸ் சோப். இது வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய டார்க்னஸ், ஃபேஸில் அங்கங்கே எங்கெங்கே டார்க் பேச்சஸ் இருக்கும், ஸோ அதை ரிமூவ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின் சோப். ஸோ ரெட் ஒயின் சோப்பும் எல்லாருடைய ஸ்கின்னுக்குமே சூட்டபிள் ஆகும். இது வந்து ரெட் ஒயின் சோப் வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னை சேம் டைம் யூஸ் பண்ண ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். நமக்கே தெரியும் மில்க்கு அடுத்து கேரட் பீட்ரூட் அடுத்து ஒரு ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ரெட் ஒயின். இந்த ரெட் ஒயின் வந்து ஹேண்ட்மேட் ரெட் ஒயின் தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம், ஏன்னா ஆல்கஹால் இல்லாத ரெட் ஒயின் தான் நம்ம இந்த சோப்பில் ரெடி பண்ணுறோம். ஹேண்ட்மேட் தான் நமக்குன்னு வந்துட்டு ஹேண்ட்மேடில் ரெட் ஒயின் ரெடி பண்ணி அதை தான் நம்ம வந்துட்டு இதுக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம டீம் தான் இந்த ரெட் ஒயினை ரெடி பண்ணுறது, அந்த ரெட் ஒயின் வச்சு தான் இந்த ரெட் ஒயின் சோப் ரெடி பண்ணுறோம். ஏன்னா மில்க் செட் ஆகலை, எனக்கு வந்துட்டு கேரட் பீட்ரூட்டும் செட் ஆகலைன்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு இந்த ரெட் ஒயின் சோப் கண்டிப்பாக செட் ஆகும். எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் ஒயினும் நம்மளுடைய ஸ்கின் கலர் கொடுக்கும். உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ரெட் ஒயினோட பெனிஃபிட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது 24 கேரட் கோல்டு சோப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்கின் ஒயிட்னிங்கான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்.
கோல்டு நம்மளுடைய ஸ்கின்க்கு கலர் கொடுக்கும். ஏன்னா வந்துட்டு கோல்டு மாஸ்க் போடுறோம், கோல்டு ஃபேஷியல் பண்ணுறோம், இன்டேக்காக தங்க பஷ்பம் சாப்பிட்றது, இதை மாதிரி கோல்டும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும்காக நம்ம வந்துட்டு இதில் கோல்டு சோப் ஸ்பெஷலாக 24 கேரட் கோல்டே ஒரிஜினல் கோல்டே போட்டு இந்த கோல்டு சோப் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கான மேக்கிங் வீடியோவும் நாங்கள் வந்து சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட். ஸோ யார் யாருடைய ஸ்கின்னுக்கு எதெல்லாம் செட் ஆகுன்றது சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பிரைட் க்ளோ கிளியர் ஃபேர் ஸ்கின் கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம அத்தியாவசிய பொருளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோப்பு தான். ஸோ அப்படிப்பட்ட சோப்பை நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்கான சோப்பாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணும் போதும் ஏதோ ஒரு சோப் யூஸ் பண்ணணுன்றது இல்லாமல் ஓகே இன்னைக்கு வந்து நான் ஸ்கின் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு சோப் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ளோ தரக்கூடிய ஒரு சோப் யூஸ் பண்ணியிருக்கேன், பிம்பிள்ஸை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சோப் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அதுக்கான சோப்பு தான் இது எல்லாம். எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.